ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் நிதி நாராயணன் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டிரைவ் அன் ஆட்டோமேட்டிக் கார் இன் அ பம்பர் டு பம்பர் டிராஃபிக். இப்போ நம்ம கூட சார் இருக்கார். சாருக்கு வந்து இன்னைக்கு டாஸ்க் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹெவி டிராஃபிக்கில் டிரைவ் பண்ணணும். ஸோ இப்போ டிரைவிங் மோடில் தான் இருக்கார். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி டிராஃபிக்கில் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கண்ட்ரோல் வந்து பிரேக்கில் தான். ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்த மட்டும் லீவிங் த பிரேக், ப்ரெஸிங் த பிரேக், பிரேக்லேருந்து கால் எடுக்கணும், அகைன் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பீட்லேயே போனாலே போதும். ஸோ ஆக்சிலேட்டர் நமக்கு தேவையில்லை. நான் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ரொம்ப கிராஜுவலாக தான் இருக்குது. இன்ச் பை இன்ச்சாக தான் நமக்கு வெஹிக்கிளே மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம மெயினாக ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். ஜஸ்ட் பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு அகைன் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் லேன் ஃபார்மேஷன். ஸோ கரெக்டான ஒரு லேன் எடுத்துக்கணும், எதர் லெஃப்ட்டு இல்லைனா ரைட்டு. அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளுக்கு பேக் சைடோட ஃப்ரேம் கரெக்டாக எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டோ இருக்குது, இந்த ஆட்டோக்கு முன்னாடி ஒரு கார் இருக்காரு. ஸோ இந்த ஃப்ரேமில் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் லேன்லேயே நம்ம ட்ரைவ் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃப்ரேம் மெயினாக எடுத்துக்கணும். தேர்ட் திங் இஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஷுட் பி ஆன் 9:00 பொசிஷன், ரைட் ஹேண்ட் ஷுட் பி ஆன் 3:00 பொசிஷன். ஸோ ஸ்டீரிங் வந்து ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் டக்கு நம்ம வண்டியை ஷேக் பண்ணிடக்கூடாது ஸ்டீரிங்கில். பிகாஸ் எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக நேரோவாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் சைடு மெயினாக பார்த்துக்கணும். நான் லெஃப்ட்லேயே வெஹிக்கிள்ஸ் பார்க் ஆயிருக்கு, நமக்கு ரைட்டில் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸ்க்கு நடுவில் மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் ஹை டிராஃபிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்வே எண்ட் ஆகிற வரைக்கும், நம்ம டி நகர் சப்வேக்கு முன்னாடி தான் இருக்கும், அந்த சப்வேயோட லாஸ்ட் எண்டு வரைக்குமே நமக்கு டிராஃபிக் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ இதில் நம்ம டிரைவ் பண்ணும்போது மெயினாக வி ஷுட் டேக் த ஃப்ரேம், ஸ்பீட் கண்ட்ரோல், லெஃப்ட் மிரர் அப்சர்வேஷன், ரைட் மிரர் அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டூ வீலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேப் கிடச்சா கூட இந்த மாதிரி டிராஃபிக்கில் மூவ் பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் மிரர் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம லெஃப்ட் லேனில் ட்ரைவ் பண்ணுறதுனால லெஃப்ட் மிரர் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வரும்போது கரெக்டான இடத்துல நம்ம கேப் ஃபில் பண்ணிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டால் கூட இந்த மாதிரி டூ வீலர் டக்குன்னு அந்த சந்தில் போவாங்க. இவங்க அந்த கேப்பில் போகிறது பிரச்சனை இல்லை, பட் அவங்க போகும்போது அவங்களோட பம்பர் இல்லைனா சைலன்சர் நம்மளோட வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பம்பர் கார்டில் ஸ்க்ராச் ஆகும். ஸோ நீங்களே பார்க்கலாம், சம்டைம்ஸ் நம்ம வெஹிக்கிள் வெளியில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஒரு 2 or 3 days கழிச்சு நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம், எங்கே இந்த ஸ்க்ராச் வந்ததுனே தெரியலையே, நம்ம எங்கேயுமே இடிக்கல அப்படின்னு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைன்யூட் ஸ்க்ராச்சஸ்லாம் இந்த மாதிரி டூ வீலர்ஸ் இந்த மாதிரி ஒரு மைன்யூட் கேப்பில் போகிறதுனால வர ஏற்படுற ஸ்க்ராச்சஸ் தான் இதெல்லாமே. ஸோ இதுவும் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ஸோ அகைன் ஐ ரிப்பீட், மிரர் அப்சர்வேஷன், ஸ்பீட் கண்ட்ரோல், வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் அப்சர்வேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். இந்த இடத்துல வெஹிக்கிளோட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டில் போகிற வெஹிக்கிள்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த இடத்துல கவர் பண்ணிட்டாலே இந்த மாதிரி டிராஃபிக்லாம் நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் கார் இந்த மாதிரி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறது ஈஸி. மேனில் வந்து நம்ம கிளச்சை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி விடணும். ஸோ சில பேருக்கு இப்போ லெஃப்ட் லெக்கில் பெயின் வருது, ஏன்னா கிளச் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா லெஃப்ட் லெக் கண்டிப்பாக பெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது ஸோ அப்சர்வேஷன் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் ரைட்டில் வருவாங்களா, ரைட்டில் இருக்க லெஃப்ட்டில் வருவாங்களா, ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்றதுல நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக சார் இன்னைக்கு டாஸ்க். ஸோ திஸ் இஸ் வெரி ஹெக்டிக் டாஸ்க், ஏன்னா ஃபுல்லாக ஜாம்டாக இருக்கு கமிங் அப் லெஃப்ட் யூர் டே. ஸோ இந்த இடத்துல வந்து சாருக்கு நான் வந்து லெஃப்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிராஃபிக் லெஃப்ட் எடுக்கும்போது ஒரு லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஃபோக்கஸ் பண்ணி ஹேஸ் டு மேக் இட் அ க்ளோஸ் லெஃப்ட். ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் ஃபுல்லாகவே நிற்குது. ஆக்சுவலாக இது டூ வே தான், பட் அவங்க ஒன் வே மாதிரி ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சார் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஹேஸ் டு மேக் அ லெஃப்ட் டர்ன். எஸ் ஃபுல் லெஃப்ட், ஃபுல்லி லெஃப்ட், எஸ் போகலாம், இன்னும் லெஃப்ட் டர்ன் அப்படியே வச்சுக்கோங்க, ஃபைன் போகலாம், மூட் அப்படியே கொடுக்கோங்க, ஸ்லைட்லி ஆக்சுவலி ஸ்லைட்லி ஸ்லைட்லி, வெரி குட் சார், வெரி குட். அகைன் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிளும், ஸ்ட்ரைட் 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 ஸ்டீரிங் ஸ்ட்ரைட், இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணுவோம் எங்கள் வெஹிக்கிள், குட். நோ ஸ்லைட்லி ஸ்லைட்லி, வெரி குட் வெரி குட், பர்ஃபெக்ட். ஸ்ட்ரைட் பண்ணுவோம் வெஹிக்கிள் அப்படியே கிராஜுவலும், வெரி குட் சார், பர்ஃபெக்ட். ஸோ யுவர்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு, அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக கெயின் பண்ணிட்டாரு, கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம மூவ் பண்ணும்போது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு எராட்டிக்காக தான் வருவாங்க, ஏன்னா மார்னிங் பீக் டைம்ன்றதுனால ஒரு ஒன் வே மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க, பட் திஸ் அ டூ வே ரோடு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் யூ கம் டு அ கன்க்ளூஷன் ஹவு யூ ஆர் ட்ரெயினிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.